ஒவ்வொரு நாளும் லைஃப் வித் நேச்சர் சுபா, ஆரோக்கியமான ஊட்டச்சத்து நிறைந்த மனநிலை சார்ந்து சம்திங் நியூ டிஃப்ரெண்ட் சுபா அவங்களோட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டு இருக்கேன். அதே போல் இன்றைக்கு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக சில விஷயங்கள் பகிர்ந்துக்க போகிறேன். நல்லா ஹைட்ரேட் பண்ணணும், நல்ல உடற்பயிற்சி பண்ணணும், நல்ல மனசு எப்போவுமே ஹாப்பியாக வச்சுக்கணும். அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சுபா சொல்கிற எல்லா விஷயமும் பொதுவான கருத்து, யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. சுபா சொல்கிற உணவுகள் அலர்ஜி ஏற்படணும்னா தொட்டு கூட பார்க்காதீங்க. இப்போது எனக்குள்ளே, அதாவது பசங்களோட மைண்ட் வாய்ஸ், பசங்களுக்குள்ளே எனக்கு வந்து ஆண்மை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா, எனக்கு வந்து ரொம்ப நான் ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு லைஃப்பில் இருக்கேன், எப்போவுமே ஒரு பிரச்சனையோடு இருக்கேன், உடல்லையும் பாதிப்பு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் மஸ்ட்டு ஒரு செக்கப் எடுத்தால் தெரிஞ்சிடும். இல்லை நான் ஹெல்த்தி வைஸ் தான் வீக்காக இருக்கு, எனக்கு அதர்வைஸ் எந்த பிரச்சனையும் இல்லை, இப்படி டைப்பில் வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ ஜென்ரலாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, கவலை இல்லாமல் மத்தியான நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி ரைஸ், இப்போ நீங்கள் எப்போவுமே வந்து எல்லாருமே சாப்பிட்ற ஒரு விஷயம் பேசிக்கானது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வீட்டிலேருந்து குக் பண்ணி கொண்டு போகிறீங்க, லஞ்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா அது கொஞ்சம் மாறுபடும், ஹோட்டல் ஃபுட் அப்படின்னா அது கொஞ்சம் மாறுபடும். இப்போது ரைஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, அரிசி கைக்குத்தல் அரிசி இருக்குது, மாப்பிள்ளை சம்பா ரைஸ் இருக்குது, கருப்பு கவுனி ரைஸ் இருக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னா மட்டை அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க, ஸோ மூங்கில் அரிசி, இப்படி ஒவ்வொரு அரிசி வகைகள் இருக்குது. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஹெல்த்தியான அரிசிகள் உணவுகள் ரைஸ் நீங்கள் எடுக்கிறது மத்தியான நேரத்தில் தான், ரொம்ப நம்ம திருப்தியாக சாப்பிட்றது மத்தியான நேரத்தில் ஃபுல்லு கட்டு கட்டினப்பா அப்படின்ற ஒரு வார்த்தை எங்கே வருது? ஒரு விருந்து போட்டால் கூட மத்தியான நேரத்தில் தானே கறி விருந்து கொடுக்குறாங்க. அப்போ மத்தியானத்தில் எடுக்கிற உணவு ஆரோக்கியமாக எடுக்கணும். நான் இப்போ சொன்ன இந்த ரைஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குதுன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும், பட் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரிஜினலாக இருக்கான்னு பார்த்து வாங்கி சாப்பிடுங்க, கலப்படம் இல்லாமல். ஸோ பொதுவான கருத்தை பொதுவாக தான் சொல்ல முடியும். இப்போது நீங்கள் நல்ல உங்களுக்கு கஞ்சி மாதிரியும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து சிறுதானியங்கள் இருக்குது இல்லையா, உங்களுக்கு சிறுதானியங்கள் வந்து பேக்கெட்லேயே கிடைக்கும். அப்படி உங்களுக்கு கிடைக்கும் பொழுது நல்ல நெய்யில் போட்டு வறுத்துட்டு, உங்களுக்கு நெய் செட் ஆகும் பட்சத்தில் நெய்யில் போட்டு வறுத்துட்டு நீங்கள் பாலோடு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை நல்ல தண்ணி போட்டு களி மாதிரி கொதிக்க வச்சோம், பருப்புகள் சேர்த்தோம், நட்ஸு சேர்த்தோம், மிளகு சீரகம்லாம் சேர்த்தோம், நீங்கள் பூண்டு சேர்த்தோம், அப்படியும் கஞ்சி மாதிரியோ களி மாதிரியோ எடுத்துக்கலாம். நான் சொல்கிறது சிறுதானியங்கள். இப்படி நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டீங்கன்னா உங்கள் ஆண்மைக்கு பிரச்சனையே வராது. நல்ல ஒரு மனசு இருக்கணும், ஸ்ட்ரெஸ் இல்லாத லைஃப் ஸ்டைலில் இருக்கணும், இதுவும் ஒரு ரீசன். எடுக்கிற உணவு நல்ல ஆரோக்கியமாக நியூட்ரிஷன் உணவாக ஊட்டச்சத்து நிறைந்ததாக இருக்கும் பொழுது கவலையே இல்லாமல் ஹாப்பியாக நீங்கள் உண்டு, உங்கள் லைஃப் ஸ்டைல் உண்டு, ஹெல்த்தியான ஆரோக்கியமான குதூகலமாக எப்போவுமே அந்த உற்சாகத்துக்கு இப்படி நின்றுக்கிட்டே தான் இருக்கும். மனசை எப்போவுமே ஹாப்பியாக வச்சுக்கணும். இப்போ ஆண்மை குறைவு இருக்குமோன்னு நீங்களாக டவுட்டில் வந்து பண்ணவே பண்ணாதீங்க. மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நீங்கள் ஒரு செக்கப் எடுத்துக்கும் பொழுது இதுதான் எக்ஸாக்ட்லி ப்ராப்ளம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் பொழுது அதற்கான உணவு லிஸ்ட்டாக இருக்கட்டும், மருந்துகளாக இருக்கட்டும், என்ன பண்ணணும், என்ன லைஃப் ஸ்டைலில் மாற்றணும் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். நீங்களாக இருக்குமா இருக்குமானா மன உளைச்சல் தான் இன்னும் அதிகமாக ஆகும், மன பயம் அதிகமாகும், மன குழப்பம் அதிகமாகும், ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப அதிகமாகும். ஸோ இதெல்லாமே பேசிக். எக்காரணத்து கொண்டு பசங்களா நீங்களா ஒரு மன உளைச்சல் இதனாலேயா அதனாலேயான்னு குழப்பமே வேண்டாம். அப்படி உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எழும் பொழுது நீங்கள் ஒரு ப்ராப்பராக ஒரு ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக சொல்யூஷன் சின்னதாக இருக்கும் பொழுதே சரிப்படுத்த முடியும். கணவன் மனைவி ஹாப்பிக்கு எப்போவுமே ஒரு மேக்ஸிமம் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, பெண்கள் ரொம்பவே லைக் பண்ணுற ஒரு விஷயம், ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், பெண் வந்து மேலே இருக்கிற மாதிரி, அதாவது ஆண் கீழே பெண் மேலே அப்படி இருக்கும் பொழுது அந்த இன்ப நிலை வந்து அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு சந்தோஷம் வந்து அதிக நேரம், எப்போவுமே ஆசைப்பட்டது ஒரு 14 மினிட்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் அதிக நேரம் போயிட்டே இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், தொடணும், உரசணும், தேய்க்கணும், பரபரன்னு பண்ணணும். அவங்க அப்போ உங்கள் மேலேருந்து பண்ணும் பொழுது அந்த அந்த உராய்வெல்லாம் ஏற்பட்டு அங்கே இன்பம் வந்து அதிகமாக ஏற்படும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹெல்த்தியான உணவும் ஹெல்த்தியான மனசும் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாமல் நீங்கள் பண்ணும் பொழுது நல்ல ஒரு இன்பம் வந்து திரும்ப திரும்ப வேணும், விடாமல் பண்ணிகிட்டே இருக்கணும். எனக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்குது, கணவன் மனைவிக்கு மட்டுமே நான் சொல்கிற விஷயங்கள் பொருந்தும். ஸோ திரும்ப திரும்ப ரவுண்ட்ஸ் வைஸ் மார்னிங் ஒரு வாட்டி, ஆஃப்டர்நூன் ஒரு வாட்டி இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு தோணிகிட்டே இருக்குன்னா அந்த உணவுகள் உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி
பெண்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க பண்ணும் பொழுது, அந்த தொடுறதா இருக்கட்டும் தேய்க்கிறதா இருக்கட்டும், அவங்க தனக்கு தானே வந்து பண்ணும் பொழுதும் நீ இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்ககிட்ட கேட்கும் பொழுதும் அதுக்கு நோனோ சொல்லாம நீங்க எஸ்எஸ்ன்னு சொல்லி அந்த ஒரு ஆர்வத்தை கொடுக்கும் பொழுது, அந்த இன்ட்ரெஸ்டை ஏற்படுத்தும் பொழுது, நிச்சயமாக உங்களுக்கு நான்ஸ்டாப் பவர் அங்கே வந்து எனர்ஜியோடு ஃபுல்லாக ஒரு பிரியாணி. எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம் அப்படி பிரியாணி. அந்த பிரியாணியை கொஞ்சம் கண்ட்ரோலாக சாப்பிட்றது உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லதுன்ற ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கோங்க. ஃபுல் மீல்ஸை சாப்பிட்ட மாதிரி கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆரோக்கியமான நிறைய விஷயங்கள் சுபா அவங்களோட பகிர்ந்துக்கிறேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஹீட் ஹெல்த்தி வார்த்தைக்கு மட்டும் இல்லை, சரியாக ஃபாலோ பண்ணால் நியூ லைஃப் ஸ்டைலை நம்மளே க்ரியேட் பண்ணலாம். டேக் கேர்.